தண்ணீர்களை கடந்து வந்தோம் எதை கடந்து வந்திருக்கோம் தண்ணீர்களை கடந்து வந்திருக்கிறோம் சங்கீதங்களின் புஸ்தகம் அறுபத்தி ஆறு சங்கீதம் அறுபத்தி ஆறு பனிரெண்டு படியுங்கள் யாராவது ஆமேன் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் கடந்து வந்தோம் இன்றைக்கி சொல்லுகிற முக்கியமாய் உங்களோடு பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால் கடந்து வந்தோம் கடந்து வந்துட்டோம் கடந்து அக்கறை அந்த பக்கத்தில் வந்துட்டோம் இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் இருந்து ஒவ்வொரு நாட்களும் வாரங்களும் மாதமும் எல்லாம் கடந்து வந்து 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 கடைசி நாட்களுக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம் எ எதை கடந்து வந்திருக்கிறோம் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் உடைய வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள் கண்ணீரின் பள்ளத்தாக்கு வேதனை துன்பம் துயரம் வியாதி பலவிதமான அடுக்கடுக்காய் பல சோதனைகள் வந்து உங்களை தாக்கியிருக்கலாம் அந்த இந்த தண்ணீரையும் தீயையும் கடந்து வந்து விட்டோம் ஹலலோயா நம்ம கூட ஆரம்பித்த அதாவது இந்த வருஷம் ஆரம்பித்த அநேகர் இந்த உலகத்தை விட்டு என்ன செஞ்சுட்டாங்க கடந்து போய்விட்டார்கள் கத்தர் அவர்களை எடுத்துக்கொண்டார் ஆனால் கத்தர் நமக்கு இந்த கடைசி நாட்களை இந்த வருஷத்தையும் நமக்கு தந்திருக்கிறார் அதை கடந்து வந்து விட்டோம் மரண இருளின் பள்ளத்தாக்கை கடந்து வந்து விட்டோம் ஆகையினாலே கடந்து வந்த நாம் என்ன செய்ய வேண்டும் கத்தரை அதிகமாக துதிக்க வேண்டும் கடந்து வந்துவிட்டோம் கடக்கிற வழியில் என்னென்னா நமக்கு கஷ்டம் எவ்வளோ வேதனை இல்லையா இருதயத்தில் பல வேதனைகளை நீங்கள் சந்தித்து இருப்பீங்க பல கண்ணீர் பல யோசனைகள் என்ன செய்யலாம் என்று அங்கலாய்த்த நேரங்கள் பதறின நேரங்கள் இதுலேயோ உண்டு அதை எல்லாவற்றையும் கடந்து வந்தோம் ஹாலலுயா அடுத்த வார்த்தை சொல்லும்போது கடந்து வந்தது மட்டுமல்ல என்னை எங்கே கொண்டு வந்து நிறுத்துகிறார் அவர் செழிப்பான இடத்திலே அவர் நம்மை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார் செழிப்பான இடம் அலலுயா தண்ணீரை கடந்தோம் தீயை கடந்தோம் இனி அவர் தருகிற இடம் என்ன இடம் செழிப்பான இடம் சில நேரம் வாழ்க்கையில் இதை தான் கத்தர் நமக்கு தருகிறார் செழிப்பான இடத்தில் சந்தோஷமான நேரம் மகிழ்ச்சியான வேலை மகிழ்ச்சியான காரியங்கள் இதை இவற்றின் வழியாக கத்தர் நம்மை கொண்டு வந்து சேர்க்கிறார் நான் சொல்லுகிறது என்னவென்றால் இந்த உலகத்தின் மகிழ்ச்சியும் செழிப்பையும் அனுபவிப்பதை காட்டிலும் பரலோக சந்தோஷம் மகிழ்ச்சி செல்வம் அந்த மேன்மை எல்லாவற்றையும் நாம் இந்த பூமியிலே அனுபவித்து பழக வேண்டும் ஹலை லூயா இப்போ பண கஷ்டத்துக்குள்ளே இருப்போம் ஒருவர் கொண்டு வந்து ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து கொடுத்துட்டு போயிட்டாங்க அவங்களுக்கு அப்போ எவ்வளோ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லையா நெருக்கத்தில் இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு ஒரு கிஃப்டாக ஒரு பணத்தை அவர்களுக்கு தந்துவிட்டு போய் போனபோது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருக்கும் இப்படி பல காரியங்கள் வியாதியில் கஷ்டப்பட்டு இருந்திருப்பீர்கள் கத்தர் உங்களுக்கு சுகம் தந்தார் இன்னும் பல நேரங்களில் இந்த க காரியங்களை வரும்போது நமக்கு என்ன உண்டாகிறது இருதயத்தில் மகிழ்ச்சி இருதயத்தில் சந்தோஷம் இதை எல்லாவற்றை காட்டிலும் பரலோகத்தில் தேவன் நமக்கு வைத்திருக்கிற இந்த ஆனந்த பாக்கியத்தை நினைத்து கத்தரை மகிமைப்படுத்தி அதிலே மகிழ்ச்சியோடு கத்தருடைய கத்தருடைய இன்பத்தை அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஹலலூயா ஆலூயா பரலோக சந்தோஷம் பரலோக மேன்மைகள் பரலோகத்திலே நமக்கு கத்தர் வைத்திருக்கிற பாக்கியங்கள் அவற்றையெல்லாம் இந்த வேத வஸ்தனத்தை படித்து படித்து அறிந்து கொள்ள வேண்டும் அவர் நமக்கு அழகாக ஒரு ஜீவ கிரீடத்தை தருவார் முத்துக்களான கிரீடத்தை தருவார் வெண்வஸ்திரத்தை தருவார் ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு வெண்வஸ்திரம் அது மட்டுமல்ல ஜெயம் என்னோடு கூட என்னுடைய சிங்காசனத்தில் உட்காரும்படிக்கு அருள் செய்வேன் என்று கத்தர் சொல்லுகிறார் ஆவியானவர் சொல்லுகிறார் அப்போது ஜெயம் கொள்ளுகிறவன் இந்த உலகத்திலே வருகிற பாடுகள் போராட்டங்கள் வேதனைகள் பாவ சோதனைகள் இவை இவைகளெல்லாம் ஜெயித்து 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 நாம் கடந்து செல்வோமானால் ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு ஏ ஆவியானவர் சொல்லுகிறார் இயேசு சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் ஜெயம் கொள்ளுகிறவன் நான் ஜெயங்கொண்டு கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன் ஆலுயா நாம் இந்த மனுஷ இயல்பு என்ன தெரியுமா நான் தான் பெரியவனாக இருக்கணும் நான் தான் எல்லாத்துலேயும் மேன்மை ஏ ஒன்னா இருக்கணும் நல்லா எக்ஸலண்டாக இருக்கணும் அதுக்கடுத்தபடி இன்னொருத்தர் கொஞ்சம் எலும்பி வர்றாங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப வயிறெல்லாம் கலங்கும் இருதையெல்லாம் துடிக்கும் அப்படி ஓ என்னை விட இருக்காங்களா இப்படி என்னை விட எப்படி ஆனாலும் சரி பணத்தில் ஆனாலும் சரி செல்வத்தில் ஆனாலும் சரி ஆவிக்கிரிய நிலைமையிலும் கூட இன்னொருத்தர் கொஞ்சம் ஜபிக்கிறவர்களாய் கத்திரை ஆராதிக்கிறவர்களாய் கொஞ்சம் பிரயோஜனப்படுகிறவர்களாய் எலும்பி வந்துட்டால் மற்றவங்களுக்கு என்ன உண்டாகும் கொஞ்சம் கலக்கமே என்னை விட போயிட்டாங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் இருதயத்தில் தோன்றும் ஹால லூயா ஆனால் ஏசுன்னு அன்பு பார்த்தீங்களா ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்னோடு கூட என்னுடைய சிங்கார சிங்காசனத்தில் உட்காரும்படிக்கு அருள் செய்வேன் ஹால லூயா ஏசு போல மாறுவோம் இயேசுவோடு கூட அவருடைய சிங்காசனத்தில் உட்காருவோம் யாருக்கென்றால் எல்லாருக்குமல்ல ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு ஆமேன் ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு எல்லாம் சொல்லலாமா ஜெயம் கொள்ளுகிறவர்கள் அவரோடு கூட அவருடைய சிங்காரசனத்தில் உட்காரும்படி அருள் செய்கிறவர் ஹாலலூயா அதான் இயேசுவின் அன்பு ஈடானது இந்த பூமியில் எதுவுமே இல்லை அவருடைய அன்பு பெரிய அன்பு ஆமேன் இப்போ இந்த வசனத்துக்குள்ளே வருவோம் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்து விட்டோம் செழிப்பான இடத்தில் நம்மை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் அவருக்கே மகிமை செலுத்துவோம் இந்த உலகத்திலையும் நமக்கு செழிப்பான பல நேரங்களை கத்தர் தருகிறார் அதற்காக நான் கத்திரை ஸ்தோத்திருக்கிறேன் நீங்களும் அதை அனுபவிக்கும் போது கத்திரை துதித்து பழக வேண்டும் அந்த செழிப்பிலே அப்படி மூழ்கி விடக்கூடாது கத்திரை துதித்து துதித்து நன்றி உள்ளவர்களாக இருக்க கத்தர் நமக்கு கிருபை தருவாராக இன்னொரு வசனத்தை நாம் படிக்கலாம் ஏசோயா தீர்க்க புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் ஆமேன் நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன் இப்போ கத்தர் சொல்லுகிறார் தண்ணீர்களை கடக்கிற வேலையில நம் தனியாக இல்லை யார் கூட இருக்கிறது கத்தர் கூட இருக்கிறார் அங்க சங்கீதக்காரன் சொன்னார் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் கடந்து வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே தீர்க்கதரிசி சொல்லுகிறார் நீ ஏசு கத்தர் சொல்லுகிறார் தரிச தீர்க்கதரிசனமாக அந்த தீர்க்கதரசி மூலமாக சொல்லுகிறார் நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உண்மேல் புரளுவதில்லை நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய் அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது அப்போ உன் நீ என்று சொல்லுகிறது யார் தேவனுடைய பிள்ளை கர்த்தரால் மீட்கப்பட்ட பிள்ளை கர்த்தருடைய பிள்ளை ரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளை ஆவியினால் முத்திரிக்கப்பட்ட பிள்ளை அவர்களுக்கு தான் இந்த வார்த்தையை சொல்லப்பட்டிருக்கிறது நீ இப்போதும் முதல் வசனத்தை கவனியுங்கள் இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் யாக்கோபு யாக்கோபை சிருஷ்டித்தவர் யார் தேவன் தேவன் சிருஷ்டித்தார் இஸ்ரவேலே யாக்கோபை கத்தர் மாற்றுகிறார் இஸ்ரவேலாய் மாற்றுகிறார் இஸ்ரவேலே உன்னை உன்னை நான் தான் ஏ யாக்கோபாய் இருந்தாய் நீ பல ஏமாற்றங்களை செய்தாய் உண்மைதான் ஆனால் இப்போது நீ இசுரவேலாய் மாறியிருக்கிறாய் இருக்கிறேன் ஆகையினாலே இஸ்ரவேலே உன்னை உருவாக்கி இருக்கிறேன் நான் தான் கற்ற சொல்லுகிறார் பயப்படாதே என்ன செய்யாதே பயப்படாதே உன்னை உருவாக்கினவரும் நான் தான் சிருஷ்டித்தவரும் நான் தான் ஆகையினால் நீ என்ன செய்ய வேண்டாம் பயப்பட வேண்டாம் பயப்படாதே உன்னை மீட்டு உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் ஆலுவியா எவ்வளோ ஆச்சரியமான ஒரு வார்த்தை பார்த்தீர்களா பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன் உன் மீட்டை மீட்டு ரட்சித்தேன் அது மட்டுமல்ல உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் உங்க பேரெல்லாம் அவருக்கு தெரியும் இல்லையா கத்தருக்கு தெரியுமா தெரியாதா சந்தேகமா இருக்கா ஹாலூயா நம்ம பேரை அறிந்த கத்தர் பேர் அறிந்தவர் மட்டுமல்ல கூப்பிடுகிறார் பேர் சொல்லி கூப்பிடுகிறார் சிலரை இருக்க வேலையில் கூப்பிடுவார் சிலர் படுத்து தூங்கி நித்திரை பண்ணி கொண்டு இருக்கிற பேரை சொல்லி கூப்பிடுவார் தட்டி எழுப்பி கூப்பிடுவார் இப்படி சிலருக்கு அந்த அனுபவங்களை கத்த தந்திருக்கிறார் உங்களெ எல்லாரு இல்லை அப்படிப்பட்ட அனுபவங்கள் உண்டா வளையலையா வளையல கேளுங்க அந்த ஒரு சாமூகலை கூப்பிட்டார் பார்த்திங்களா தூக்கத்தில் இருக்கும்போது சாமில் சின்ன பையன்தான் கூப்பிட்டார் சின்ன பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுங்க உங்களை உங்கள் பிள்ளைகளும் கத்தர் சத்தம் கேட்கட்டும் உங்களை பேர் சொல்லி அவர் அழைக்கட்டும் அது உங்களுக்கு பாக்கியமான அனுபவம் ஒரு மேன்மையான அனுபவம் அதுதான் கதை சொல் கத்தர் சொல்லுகிறார் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் எனக்கு சொந்தமானவன் நான் உன்னை மீட்டுக்கொண்டேன் என் ரத்தம் கிரயமாக கொடுத்து என் ரத்தத்தினால் உன்னை கழுவி உனக்கு எனக்கு சொந்தமாக உன்னை மீட்டுக்கொண்டேன் ஆகையினாலே நீ என்ன செய்ய வேண்டாம் நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னை தனியாக விட்டுற மாட்டேன் நீ தனியே தனியே தண்ணீர்களை போயிரு அப்படின்னு விட்டு விட்டு விட மாட்டேன் தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் தண்ணி வருதுன்னு அவருக்கு தெரியும் தண்ணியை கடக்க வேண்டும் என்று நமக்கு தெரியாது சில நேரம் நம்ம அறியாமல் இருப்போம் ஆனால் கத்தர் அறிந்திருக்கிறார் அப்போ சொல்றாரு நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன் இருப்பேன் அவர் தனியாக விட்டுட்டு போகவே மாட்டார் ஏதோ கட்டுக்கதை போல இருக்கா அவங்களுக்கு நான் தனியாக தானே இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் நினைக்கிறீங்களா இல்லை தேவன்டே பிள்ளைகளே கத்தர் உங்களோடு இருப்பதை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் அதை அறிந்து கொள்ள வேண்டும் அதை விசுவாசிக்க வேண்டும் அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே நம்பி பற்றி கொள்ள வேண்டும் அவருடைய வார்த்தையை பிடித்து கொள்ள வேண்டும் கத்துடைய வார்த்தையின் பேரிலே நாம் பற்றுதலாக இருக்கிறதில்லை விசுவாசிக்கிறதில்லை அது ஏனோ தானா என்று மனுஷ வார்த்தைகளை போல எண்ணி விடுகிறோம் அதுதான் அங்குதான் தோல்வி ஏற்படுகிறது அபஜயம் ஏற்படுகிறது வெட்கம் ஏற்படுகிறது துக்கம் ஏற்படுகிறது கர்த்தருடைய வார்த்தை கத்துடைய வார்த்தை என்று அப்படியே ஆணித்தரமாக பிடித்து கொள்ள வேண்டும் வார்த்தைகள் எல்லாம் வாக்குத்தங்கள் எல்லாம் அவருக்குள்ளே ஆமென்றும் ஆமென்றும் இருக்கிறது அது பொய் சொல்லாது ஒருபோதும் ஒருவேளை தாமதிக்கலாம் ஆனால் பொய் சொல்லாது உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் கண்டிப்பாக கர்த்தர் கூடையே இருக்கிறார் அலேலுயா கத்தர் கூட எல்லாம் கத்த கரங்களை உயர்த்தி கத்தருக்கு மையமைப்படுத்தலாமா அலே லூயா ஹலூயா ஹலூயா ஆமேன் சொல்கிறாரு பாருங்க தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை அது புரண்டு போகாது ஆறு ஆறு இந்த ஆறு புரளுகிற ஒரு காரியத்தை நான் சொல்லும்படியாகவும் விரும்புகிறேன் அடுத்த வசனம் நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பா அக்கினி ஜுவாலை உன் பெயரில் பற்றாது அக்கினியில் நடந்தவங்க யார் சாத்ராமேஷா காபத்து அக்கினி சூளைக்குள்ளே போடப்பட்டார்கள் ஏழு மடங்கு அக்கினி நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கிறது ஆனால் அவங்க மேலே அக்கினி மனம் கூட வீசலை கட்டுகளை அந்த அக்கினி செய்த பெரிய நன்மை என்னவென்றால் இந்த கை காலையெல்லாம் கட்டி தான் அக்கினிக்குள்ளே போட்டாங்க அப்போ அதனால் அந்த கட்டுகளையெல்லாம் அந்த அக்கினி அவுத்து விட்டுருச்சு அது நல்ல நல்ல காரியத்தை அக்கினி செய்தது ஆனால் இந்த முடி ஒன்றும் என்ன செய்யவில்லை கருகி போகவில்லை அந்த நம்ம கொஞ்ச நேரம் அடுப்பு முன்னாடி அது விறகு அடுப்பு எரிக்கிறவங்க முன்னாடி போனால் அந்த அக்கினியின் அந்த அந்த என்னது இந்த விறகு புகையுடைய வாசனை நம்முடைய ட்ரெஸ்ஸில் எல்லாம் வரும் இல்லையா பக்கத்தில் வந்தாலே தெரியும் அக்கினி இந்த நெருப்புடைய வாசனை வருகிறது ஆனால் அவங்க அவங்க மேலே அக்கினியின் மனம் கூட வீசவில்லை காலலுயா அவ்வளோ ஆச்சரியமாக இந்த அக்கினிக்குள்ளே ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளை நடக்க வைத்தார் ஹலலுயா ஹலலுயா இன்றைக்கும் நமக்கும் அதே காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறார் ஒருவேளை எழுத்தின்படியாக இராமல் இருந்தாலும் அக்கினி போன்ற பரிசோதனைகள் அக்கினி போன்ற பாடுகள் அக்கினி போன்ற வேதனைகள் நம்மை வந்து சூழ்ந்து கொள்ளலாம் ஆனால் அந்த அக்கினியின் மனங்கூட இல்லாதபடிக்கு கத்தை நம்மை காப்பார் அது மட்டும் சில கட்டுகள் இருக்கும் அதை அறுத்து விடுவார் ஆமேன் அலலுயா பயம் என்று கட்டு அவிசுவாசம் என்னும் கட்டு என்ன நடக்குமோ என்ற ஒரு அங்கலாய்ப்பு திகைப்பு வேதனை இந்த கட்டுகளையெல்லாம் இந்த அக்கினிக்குள்ளே போகும்போது என்ன செஞ்சிருவார் அவுத்து விட்டுருவார் ஆகையினாலே அக்கினிக்குள்ளே அவரோடு செல்லுவதற்கு தயங்க வேண்டாம் ஆமேன் ஹலூயா இனி பாருங்கள் தண்ணீர்களை கடக்கும்போது யோசுவாவின் புஸ்தகத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் யோசுவா மூன்றாவது அதிகாரம் நான் ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன் யோசுவாவின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான் என்றாலும் நம்முடைய வாழ்க்கைக்கு இது ஒரு கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்று நான் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறேன் சம்பவிப்பது என்னவென்றால் சர்வபூமிக்கு ஆண்டவராகிய கத்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரில் பட்ட மாத்திரத்தில் மேலிருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான் ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களிலிருந்து புறப்பட்டார்கள் ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்பே முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள் யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடனே மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக நின்றது உப்பு என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று ஜனங் அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே நடந்து போனார்கள் சகல ஜனங்களும் யோர்தானே கடந்து தீரும் அளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீரில்லாத தரையில் காணூன்றி நிற்கும் போது இஸ்ரவேர் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரைவழியாய் கடந்து போனார்கள் ஹாலலோயா அலுவயா எவ்வளோ பெரிய அற்புதம் பார்த்தீங்களா யோர்தானே கடக்க வேண்டும் இந்த யோர்தானை கடந்தால்தான் அந்த பக்கத்தில் போக முடியும் காணானுக்குள்ளே பிரவேசிக்க முடியும் எரிக கோட்டை தாண்டி காணானுக்குள்ளே போக முடியும் ஆகவே அந்த நாட்களில் யோர்தான் அறுப்பு காலம் அந்த அறுப்பு காலத்தில் யோர்தான் கரை புரண்டு கரையை கரையே தாண்டி இந்த பக்கமாக தண்ணி போய் கொண்டிருக்கிறது அவ்வளவு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டே இருக்கிறது யோர்தானிலே இந்த யோர்தானை தாண்ட வேண்டும் இப்போது கத்தர் சொல்லுகிறார் ஆசாரியர்களை உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு அவர்களை முன்னால் போக போக சொல்லு அவங்க அந்த கால் வைக்கிற அவங்க உள்ளங்கால் பட்ட உடனே பாதை உனக்கு கிடைத்து கிடைத்து விடும் என்று கத்தர் சொல்லுகிறார் அப்படியாகவே யோசுவாவும் மூலம் சொல்லுகிறார் யோசுவா இப்போது ஆசாரியர்களை உடன்படிக்கை பெட்டியோடு அவர்கள் வருகிறார்கள் ஆசாரியர்கள் வந்து அந்த கால் அவர்களுடைய தண்ணீரில் பட்ட மாத்திரத்தில் ஒரே அந்த சனப்பொழுதுலையே அந்த தண்ணீர் அப்படி கு குவியலாக நின்றது கண்ணீர் தண்ணீர் எங்கேயாவது நிற்குமா ஓடிக்கொண்டிருக்கிற தண்ணீர் எவ்வளோ பெரிய அதிசயம் நம்முடைய தேவன் எவ்வளோ அற்புதமானவர் எவ்வளோ ஆச்சரியமானவர் தண்ணீர் அப்படி ஒரு குவியலாக நின்று சுவர் போல் அப்படி குவிந்து அப்படி நின்று கொண்டே இருக்கிறது இந்த பக்கம் உள்ள தண்ணீர் அப்படி கடலுக்கு ஓடி போய்விட்டது தண்ணி உலர்ந்த தரையா அதுக்குள்ளே தலை உல உலர்ந்து விட்டது நல்ல கா அவ்வளோ நேரம் தண்ணி ஓடிட்டு இருந்த தரை இப்போ என்ன ஆகிடுச்சி உலர்ந்த தரையாகிவிட்டது அந்த உலர்ந்த தரையின் மேலே இஸ்ரேல் ஜனங்கள் அப்படியாக நடந்து செல்கிறார்கள் தேவெண்ட பிள்ளைகளே கர்த்தருடைய உடன்படிக்கை அதாவது கர்த்தருடைய வசனம் கர்த்தருடைய வார்த்தை உங்களிலே இருக்கும் போது அதாவது தேவனுடைய ஊழியக்காரன் மூலம் கொடுக்கப்படுகிற கத்துடைய வார்த்தைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால் அந்த வார்த்தையின்படியே உங்களுக்கு நடக்கும் ஹலலூயா வார்த்தையை விட்டு விலகக்கூடாது கூடாது கத்துடைய ஊழியர்களை அற்பமாய் நினைக்கக்கூடாது அவள் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு அப்படியே கீழ்ப்படிய வேண்டும் அவர் சொல்லுகிற வார்த்தைகளை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய ஜீவியத்தில் அதை அப்பியாசப்படுத்திக் கொள்ள வேண்டும் இப்போ பாருங்கள் ஞானஸ்நானம் எடுங்க எடுங்கன்னு சொன்னால் அது எதுக்கு இப்போவே எடுக்கணுமா ஞானஸ்நானம் தேவையா அப்படின்னு சொல்லி ஒதுங்கி கொள்ளுகிறோம் நமக்கு எப்படியோ நாளெல்லாம் நீட்டிட்டு போகிறோம் நான் திடீர்னு ஞானஸ்நானம் என்று சொல்லும்போது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்தில் வருகிறது கோவையில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற காலத்தில் ஒரு சகோதரி அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள் கணவன் ரட்சிக்கப்படவில்லை ஆனால் அவரிடத்தில் சொல்லிக்கொண்டே இருந்தோம் நீங்கள் ஞானஸ்னா எடுக்க வேண்டும் என்று ஆனால் அவர்கள் காலதாமதம் பண்ணி கொண்டே இருந்தார்கள் ஆனால் திடீரென்று அவர்களுக்கு ஒரு காய்ச்சல் வந்தது காய்ச்சல் வந்தது வர வர அதிகமாகிவிட்டது அவர்கள் ஆஸ்பத்திரிக்கு ஒன்றும் போக மாட்டார்கள் அவர்கள் ஜப வீட்டில் தான் வந்தார்கள் கணவன் தான் கூட்டிக் கொண்டு வந்தார் அவர் ஆனால் ரட்சிக்கப்படவில்லை இந்த சகோதரி தான் அழைத்து கொண்டு வர இங்கே வர வேண்டும் என்று ஜப வீட்டில் வந்தார்கள் எல்லாரும் ஜெபித்து கொண்டே இருந்தோம் போராடி ஜெபித்தோம் அதிக ஊக்கமாக ஜெபித்தோம் அவர்கள் சொன்னார்கள் நான் இந்த வியாதியிலே சுகமடைந்து விட்டால் ஞானஸ்நானம் எடுப்பேன் என்று சொல்லுகிறார்கள் இந்த வியாதி படுக்கையிலே மரணப்படுக்கையில் இருந்து கொண்டு ஆனால் வியாதி அதிகரித்து கொண்டே வந்தது கொஞ்ச நேரத்துக்குள்ளே நாங்கள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை இவர்கள் எப்படியாவது ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்ற வாஞ்சியோடு கூட நாங்களும் ஜபித்து கொண்டே இருக்கிறோம் ஆனால் நேர்ந்தது என்ன தெரியுமா அது பிள்ளைகளே அவர்கள் மறித்து விட்டார்கள் கொடுக்கப்பட்ட தருணத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளவில்லை நான் பயமுறுத்துகிறதற்காக சொல்லவில்லை என்றாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் அப்படியே கீழ்ப்படிய வேண்டும் கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறதோ அதுக்கு கீழ்ப்படியாவிட்டால் இந்த வெள்ளங்கள் புரண்டு வருகிற நேரத்தில் நாம் அமிழ்ந்து போய்விடுவோம் ஆமேன் அலுவயோ தான் கரை புரண்டு வரும் அந்த நேரத்திலே வசனத்துக்கு கீழ்ப்படுவீர்களானால் கத்துடைய வார்த்தை கை கொள்ளுவீர்களானால் அது எதுவா இருந்தாலும் சரி என்ன சொன்னாரோ கத்தர் உங்களிடத்துல எதை பேசுகிறாரோ சில நேரம் ஊழியத்திற்காக அழைப்பார் எனக்கு ஊழியம் செய் மகளே குடும்பமாக ஊழியம் செய்யுங்கள் என் பிள்ளைய உங்க பிள்ளைய கத்துடைய ஊழியத்துக்காக அர்ப்பணிக்கும்படியாக தாயாகிய உங்களிடத்தில கத்தர் பேசலாம் எதுவா இருந்தாலும் உங்களுக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் கத்துடைய கிருபையை கேட்பீர்களானால் கத்தர் நிச்சயமாக கிருபையை தருவார் அந்த அப்படிப்பட்டவர்களுக்கு யோர்தான் கரை புரண்டு வந்தாலும் அந்த உள்ளங்கால் பட்ட மாத்திரத்திலே அந்த வசனத்தின் வல்லமையினாலே அந்த யோர்தான் ரெண்டாக பிறந்து விடும் ஆமேன் உலர்ந்த தரைவழையாக கத்த நடத்துவார் ஹலலுயா ஹலலுயா ஆமேன் நாம் ஏதோ சுயத்தில் பல காரியங்களை செய்து கொண்டு அப்படி இருந்தால் இப்படி செய்யலாம் இப்படி இருந்தால் இப்படி செய்யலாம் என்று வசனத்தை புறக்கணித்து தள்ளக்கூடாது கத்துடைய வார்த்தை வார்த்தையே கத்துடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதற்கு அப்படியே கீழ்படியுங்கள் அப்படியே செவி கொடுங்கள் அதை அசட்டையாய் விட்டு விட்டு விடாதீர்கள் அலலுயா அலலுயா உங்களுடைய தனித்த வாழ்க்கையிலே பேசுவார் குடும்ப வாழ்க்கையிலே பேசுவார் உங்களுடைய இருதயத்திலே பேசுவார் இந்த வார்த்தை அசட்டையாய் விட்டு விடாதீர்கள் அப்படி செய்வீர்களானால் அசட்டையாய் விட்டு விடுவீர்களானால் ஒரு நாள் யோர்தான் புரண்டு வரும் புரண்டு ஓடும் அதுக்குள்ளே நாம் தப்பித்து கொள்ள வழி இல்லை ஏன்னா அந்த கீழ்ப்படியவில்லை அந்த பாருங்க அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு மாத்திரம்தான் அதில் போக முடிந்தது அதில் செங்கடலில் அதை பார்க்கும்போது ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது இல்லை செங்கடலை கலந்து தீரும் வரைக்கும் அவங்களுக்கு அந்த செங்கடல் பிரிந்தது தான் இருந்தது தரைவழியாக போய் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பின் தொடர்ந்து வருகிறாங்க கொஞ்சம் தூரம் வந்தாங்க இந்த இசிறுவை பின் தொடர்ந்து பிடிச்சிடலாம் அவங்க போகிற வழியில் நம்மவும் போகலான்னு வந்தாங்க ஆனால் அவர்கள் அக்கறை சேர்ந்ததும் கத்தர் மோச இடத்துல கோலை நீட்டு என்று சொன்னார் கோலை நீட்டினார் கடல் மூடிவிட்டது எய்பியார் உள்ளே அழிந்து போனார்கள் அலலூயா வெள்ளம் அவர்களை அழித்து போட்டது துணிந்து போனார்கள் அவர்களுக்கு நிலை நிற்க முடியவில்லை ஆமேன் ஹால வெள்ளங்களை கடந்து வர வேண்டும் ஆறுகளை கடந்து வர வேண்டும் அப்படி கடக்கிற நேரத்தில் அவைகள் அப்போ கத்தர் உன்னோடு கூட இருப்பார் கத்தர் கூட இருப்பேன் என்று சொன்னவர் உண்மை உள்ளவர் வாக்குத்தம் பண்ணியிருக்கிறார் கூடையே இருப்பார் அவைகள் உண்மேல் புரளுவதில்லை வெள்ளங்கள் உண்மேல் ஆறுகள் உண்மேல் புரண்டு போவதில்லை ஆமேன் ஆமேன் அதற்கு காயக்கத்திலே சோதரிப்போம் ஸ்தோத்திரம் சோத்திரம் சோத்திரம் சோத்ரம் கரங்களை தட்டி கத்திரை ஸ்தோத்திரிப்போம் சோத்திரம் சோத்திரம் சோத்ரம் 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 ஆமேன் இந்த வார்த்தைகள் வீணா வெறும் வார்த்தைகளாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் இந்த வார்த்தைகளே தேவனுடைய வார்த்தைகளாய் தேவனுடைய வேத புஸ்தகத்தில் இருக்கிற வார்த்தை ஆகையினால தேவ வார்த்தையாய் நீங்கள் பற்றி கொள்ள வேண்டும் இன்னொரு வசனத்தை படிக்கலாம் உன்னத பாட்டுகளின் புஸ்தகம் எட்டாவது அதிகாரம் ஏழாவது வசனம் ஆமேன் முதல் பாகத்தை கவனிப்போம் திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது ஆமையன் திரளான தண்ணீர்கள் பாருங்க வெள்ளம் போன்ற சோதனைகள் இந்த வெள்ளங்கள் எல்லாம் சோதனையை தான் குறித்து கொண்டே இருக்கிறது திரளான தண்ணீர்கள் வெள்ளத்தை என்ன செய்ய நேசத்தை அவிக்க மாட்டாது நேசம் என்றால் நாம் கத்தர் மேல் வைத்திருக்கிற அன்பு கத்திரை எவ்வளவாய் நேசிக்கிறோம் கத்திரில் எவ்வளவு அன்பு கூறுகிறோம் கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கலாமா இருதயத்தில் கத்தர் சில நேரத்தில் நமக்கு சில உபத்திரவங்களை அனுபவி அனுமதிப்பார் சில பாடுகளின் வழியாக நடத்துவார் துக்கங்களின் வழியாக நடத்துவார் பல நெருக்கங்கள் வழியாக நடத்துவார் நீங்கள் இதெல்லாம் தாண்டி தான் வந்திருப்பீங்க இல்லையா உங்கள் குடும்பத்துக்குள்ளே அதிகமாக அனுபவித்திருப்பீர்கள் உங்களை தனித்த வாழ்க்கையில் அனுபவித்திருப்பீங்க நான் சொல்ல தேவையில்லை பின்னால் திரும்பி பார்த்தா உங்களுக்கு தெரியும் அநேக பாடுகள் வழியாக வந்து கொண்டே இருக்கிறீர்கள் இந்த வெள்ளங்களிலெல்லாம் கத்தர் கூட இருந்தார் ஆனால் ஒன்று எதிர்பார்க்கிறார் அவர் கூட இருந்தது உண்மைதான் ஆனால் இந்த நெருக்கங்கள் பாடுகள் நீ கத்தரை எவ்விதம் நேசிக்கிறாய் உன் அன்பு எப்படி இருக்கிறது அவர் மேல் வைத்திருக்கிற நீ அன்பு அதில் குறைவுபட்ட பட்டு பட்டுவிட்டதா சிலர் சில கஷ்டம் வந்ததும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா இவ்வளோ நாள் ஆலயத்துக்கு கோயில் சர்ச்சுக்கு போய் போய் தான் என்ன கிடைத்து இன்னைக்கு ஆராதனைக்கு போக வேண்டாம் ஜபத்தை விட்டு விடுவார்கள் குடும்ப ஜபம் பண்ண மாட்டாங்க வீட்டுக்குள்ள கத்தரை ஆராதிக்க மாட்டார்கள் வேதவசனத்தை படிக்க மாட்டார்கள் கத்திருக்கென்று செய்ய வேண்டிய ஊழியங்களை செய்ய மாட்டார்கள் விட்டு விடுவார்கள் இது பெரிய ஆபத்து கத்தர் இதை விரும்பவில்லை உங்களை மீட்டுக்கொண்டான அவருடைய ரத்தம் முழுவதும் சிந்தி உங்களை மீட்டுக்கொண்டாரே எதற்கென்றால் எல்லா சூழ்நிலையிலும் கத்தரோடு நிற்க வேண்டும் கத்தரோடு இருக்க வேண்டும் கத்திரில் அன்பு கூற வேண்டும் கத்திரை நேசிக்க வேண்டும் அந்த அன்பில் என்ன வரக்கூடாது விரிசல் வந்துவிடவே கூடாது இந்த வசனத்தில் உன்னத பாட்டில் என்ன படுத்தும் திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது பாருங்க அது நேசம் வைராக்கியமாய் அது அக்கினி போல எரிந்து கொண்டே இருக்கிறது அன்பு நீங்கள் ஆதி நாட்களில் கத்திரை பின்பற்றின நாட்கள்ல ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல அபிஷேகம் பெற்ற நாட்கள்ல எவ்வளோ துடுதுடுப்பாக இருந்தீங்க இல்லையா கொஞ்சம் யோசித்து பாருங்க அப்போ அதில் வந்து எத்தனையோ போராட்டங்கள் வந்துடும் குடும்பத்தாரவங்களையும் சில வீடுகளில் வாலிப பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்கள் வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவாங்க பல இன்னல்களை கொடுப்பாங்க பல சோதனைகளை கொடுப்பாங்க ஆலயத்துக்கு அனுப்ப மாட்டாங்க அவங்க அடி உதையெல்லாம் வாங்கிட்டு தான் சர்ச்சுக்கு வருவாங்க வீட்டில் சாப்பாடு தர மாட்டாங்க வெளியில் உட்கார வச்சு எனக்கு ஒரு சகோதரியை தெரியும் சாப்பாடெல்லாம் தெரியாமல் வீட்டிலேயே உள்ளே படுக்க வைக்காமல் வெளியிலே அவங்கள படுக்க வச்சிட்டாங்க அவங்க கத்திர விடலை கத்திரோடு இருந்தாங்க இன்னொரு ஒரு சகோதரி தெரியும் இந்து அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் அவர்களே ரொம்ப உபத்திரவம் கொடுத்தாங்க அவங்க கா ரொம்ப தூரத்திலிருந்து கால்நடையாக நடந்து 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 தன்னந்தனியாக நடந்து வேத எடுத்து எடுத்துக்கொண்டு நடந்து நம்ம கடமரில் கொண்டு ஜப வீட்டில் வந்து அவர்கள் ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள் இனி ஞான பெற்றுக்கொண்டார்கள் இங்கே தான் இருக்கிறார்கள் என்று அறிந்தால் உறவினர்கள் கொன்றே போடுவார்கள் ஒரு கொலை வெறி கூட அங்கே நடந்து கொண்டிருக்கிறது அவர்கள் பயப்படவில்லை கர்த்தர் எனக்கு போதும் அவருடைய அன்பு எனக்கு போதும் அவர் என்னோடு இருந்தால் போதும் நான் கத்திற்காக ஜீவிப்பேன் கத்திற்கு ஊழியம் செய்வேன் கத்திற்காக பாடுபடுவேன் என்று வந்து விட்டார்கள் அவளை ஒழிச்சு வச்சு மறைச்சு வச்சு தான் ஜப்ப வீட்டில் வச்சு அவங்கள பாதுகாத்து கொண்டார்கள் இன்றைக்கு அந்த குடும்பத்தில் அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஹலலூயா ஹலலுயா பாருங்க கத்தருக்காக வைராக்கியமாய் நின்று கொண்டு இருக்கும்போது கத்தர் மௌனமாய் இருக்க மாட்டார் அவர் நமக்காக யுத்தம் செய்வார் ஜெயம் தருவார் ஹலலூயா பாருங்க இந்த திருளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது வெள்ளங்கள் அதை தணிக்க மாட்டாது என்ன வந்தாலும் அது தணிஞ்சு போகாது அந்த அன்பு தணிஞ்சே போகாது நெருப்பில் தண்ணியை ஊற்றிட்டால் என்ன ஆயிரும் அவிஞ்சு போயிடும் இல்லையா ஒன்றும் இல்லாமல் ஆயிரும் ஆனால் நே கத்திரை நேசிக்கிற நேசத்துக்குள்ளே எவ்வளவுதான் வெள்ளம் ஊற்றப்பட்டாலும் எவ்வளவு தண்ணீர் வந்து விட்டாலும் அதை என்ன செய்ய முடியாது அவித்து போடவே முடியாது பாருங்கள் ரோம நிரு நிருபத்தில் பௌலபோஸரன் சொல்லுகிறார் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன் கௌனியங்கள் ரோமர் எட்டு முப்பத்தி ஆறு கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் உபத்ரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் இருப்போமே இருக்கிறோமே மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கத்ராய கிறிஸ்து இயேசுவிலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று சொல்லுங்கள் நிச்சயத்தில் இருக்கிறேன் ஆமேன் அடுக்கடுக்காக சொல்லுகிறாரு இல்லையா எத்தனை எல்லா உபத்திரம் தான் சில நேரம் என்ன வரும் ஜீவன் வரும் மரணம் வரும் அதிகாரங்கள் வரும் வல்லமைகள் வரும் நிகழ்காரியங்கள் வரும் காரியங்கள் எல்லா காரியம் என்ன உயர்வு வரும் சில நேரத்தில் சிலர் பாருங்கள் கஷ்ட துன்ப நேரங்களில் கத்திரை உறுதியாகி பற்றி கொள்ளுவார்கள் சில உயர்வு வரும் வரும்போது சில அந்தஸ்துகள் வரும்போது சில நெருக்கடிகளிலிருந்து விசாலத்திலே கத்தை நடத்தி கொண்டு இருக்கும்போது அந்த அன்பில் குறைஞ்சு போயிடுறாங்க உயர்வு உயர்வு வரும்போதும் கத்துடைய அன்பை விட்டு என்ன செய்யக்கூடாது விடவே கூடாது கத்துடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று சொல்லுங்க இருக்கிறேன் அப்படி நீங்க சொல்ல முடியுமா இருக்கிறேன் நிச்சயமா கத்துடைய அன்பு மாத்திரை எனக்கு போதும் என்று நம்ம இருக பற்றி கொள்ள வேண்டும் கத்தை நம்மை ஆசீர்வதிப்பார் ஆமேன் வெள்ளத்தின் பாதையிலே தண்ணீர்களை கடக்கும்போது எல்லா நேரங்களிலும் தனியாக என்ற உணர்வை விட்டு விடுங்கள் எந்த பா எந்த கஷ்டமானாலும் சில நேரம் நிந்தைகள் வரலாம் அவமானங்கள் வரலாம் பொய்யான வார்த்தைகளை சொல்லுவார்கள் குடும்பத்துக்குள்ளே பல வேதனையான சூழ்நிலைகள் வரலாம் எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் அவை எல்லாவற்றிலேயும் நம்மை கைவிடாத ஒரு நேசர் இருக்கிறார் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் தேசாயில் படித்தோம் இல்லையா தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன் ஆறுகளை கிடக்கும் போது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை இன்னும் பாருங்க ஒரு வசனம் ரொம்ப அழகான ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அதை நான் படிக்கும்படியாக விரும்புகிறேன் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் அதாவது சங்கீதம் நூற்றி ஆறு ஒன்பது சங்கீதம் நூற்றி ஆறு ஒன்பது ஆமேன் அவ சிவந்த சமுத்திரத்தை என்ன செய்தாரா அதட்டினாராம் கத்தர் என்ன செய்றார் மோசம் நம்ம யாத்திராகத்தில் படிக்கும்போது கோல தான் நீட்டும்படியாக சொன்னார் என்று படிக்கிறோம் அது பிழைந்தது சிவந்த சமுத்திரத்தை கத்தர் அதட்டினார் என் நான் மீட்டுக்கொண்ட என் ஜனங்கள் வருகிறார்கள் சிவந்த சமுத்திரமே ரெண்டாக நீ பிரிந்து விடு என்று கத்தர் அதட்டினார் நமக்கு வருகிற போராட்டங்கள் நடுவில் கத்தர் கூட இருப்பாரானால் அந்த போராட்டங்களை கத்தர் என்ன செய்வார் அதட்டுவார் அலெலூயா உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா மகிழ்ச்சி இல்லையா கத்திரங்களோடு இருந்தால் அது எவ்வளோ பெரிய பாக்கியம் இந்த உபத்திரவமோ கஷ்டமோ பாடுகளோ பெரியதல்ல கத்தர் பெரியவர் அலுவயா நம்ம மனுஷ ஒரு தன்மை என்னன்னா சூழ்ந்து வருகிற பாடுகளையும் உபத்திரவங்களையும் கஷ்டங்களையும் தான் பார்ப்போமே தவிர கத்தரை பார்க்கிறதே மறந்து போய் விடுவோம் ஆமேன் நம்மோடு கூட இந்த உபத்திரவங்களுக்கு மேலாக கத்தர் இருக்கிறார் என்பதை மறந்து போய்விடும் அது பெற்றதா இருந்தாலும் எந்த சூழ்நிலையாக இருந்தார் இருந்தாலும் கத்தரை நோக்கி பார்க்கும்போது சிவந்த சமுத்திரத்தை அதட்டின கத்தர் உங்களோடு இருந்து உங்களுக்கு வருகிற போராட்டத்தை அரட் அதட்டி விடுவார் ஒன்றும் ஆக்கி விடுவார் இதெல்லாம் ஒரு கதை போல இருக்குதா உங்களுக்கு அனுபவமாக்கி கொள்ள வேண்டும் அவமேன் ஹலலூயா கத்தர் உங்களை அனுபவிக்க செய்வாராக இந்த பாதைகளை நடத்துவாராக இன்னும் ஒரு வசனத்தை வாசித்து ஜபிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் வெளிப்படுத்தின விசேஷம் ஏழாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் வெளிப்படுத்தல் ஏழு பதினேழு சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவத்தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார் தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றார் ஆமேன் இதில் பாருங்க அந்த நாம் பரலோகத்தில் செல்லும்போது சிங்காசனத்தில் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் இவர்களை மேய்த்து எங்கே கொண்டு நடத்தி கொண்டு போவார் ஜீவத்தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார் இப்படி சோதனையான தண்ணீரை கடந்து கடந்து வந்து வந்துவிட்டோம் இந்த உலகத்தில் வருகிற சோதனையான தண்ணீர் பெருவெள்ளம் இதெல்லாம் கடந்து கத்தருடைய உதவியினாலே கத்துடைய பலத்தினாலே அவருடைய அன்பினாலே கடந்து கடந்து தன் வந்துவிட்டோம் இப்போது கத்த நம்மை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்த்துருக்கிறார் இந்த பரலோகத்தில் என்ன பண்ணுங்கிறார் அவர் ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்தி கொண்டு போகிறார் அவர் எந்த தண்ணீரில் கொண்டு போகிறார் அங்கே போய் சோதனையான தண்ணீர் இல்லை வேதனையான தண்ணீர் இல்லை வியாதியாகிய மரணமான வெள்ளம் நமக்கு வருகிறது இல்லை அங்கே எப்படி என்ன தண்ணீர் ஜீவ தண்ணீர் சொல்லி பார்க்குறீங்களா தண்ணீர் அந்த ஜீவ தண்ணீரை இன்றைக்கு நாம அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம் விசுவாசத்தில் பரிசு தாவினால் நிரப்பப்படும் போது இந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே புரண்டு ஓடிக்கொண்டே இருக்கிறது இருதயத்துக்குள்ளே பாய்ந்து கொண்டே இருக்கிறது அங்கு தத்ரூபமாக முகமுகமாக அதை அனுபவிப்போம் ஜீவ ஊற்றுகள் ஜீவத் தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார் தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் தேவன் இன்றைக்கு நம்ம கண்ணீரின் பள்ளத்தாக்கலை நடத்தி கொண்டிருக்கிறார் அல்லவா அழுகையின் மேல் அழுகை வந்து கொண்டே இருக்கிறதல்லவா ஒரு நாள் அவர் அந்த ஜீவ ஊற்றுகள் அண்டை கண்டே மேய்த்து கொண்டு போகிற அவர் நம்முடைய கண்ணீர் யாவையும் துடைப்பா தேவன் அவருடைய கரத்தினாலே நம்முடைய முகங்களுடைய கண்ணீரை எல்லாம் துடைப்பேன் என்று சொல்லுகிறார் இதெல்லாம் எங்கே நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இது ஜீவனுள்ள வார்த்தை மாறாத வார்த்தை பொய் சொல்லாத வார்த்தை நிச்சயமாகவே உங்களுடைய கண்ணீர் யாவையும் கத்தர் துடைப்பா தேவன் தாமே எனக்கு ஒரே ஆச்சரியம் இதுல அதுல முந்தின பாகத்துல சொல்லும்போது ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவத்தண்ணீருள்ள உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார் தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்லும்போது இங்கே இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து நம்மை ஜீவ தண்ணீர் உள்ள நதி ஊற்றுகள் அண்டை கொண்டே நடத்தி கொண்டு போகிறார் ஆனால் கண்ணீர் துடைக்கிறவர் யார் யார் சொல்லுங்களேன் தேவன் ஓ பரலோக தேவன் மகிமையான தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் நம்முடைய கண்ணீரை துடைப்பாரா அது எவ்வளவு மகிமையான மகத்துவமான அனுபவம் எவ்வளவு உன்னதமான அனுபவம் நாம் அதுக்கு தகுதி உள்ளவர்களா இல்லையே தேவன்டைய பிள்ளைகளே அப்போது கிறிஸ்துவ நிமித்தம் வருகிற பாடுகளில் ஏன் நீங்கள் கண்ணீர் வரும்போது கலங்குகிறீர்கள் மனுஷனை தாடி நாடி ஓடி போகிறீர்கள் கண்ணீர் யாவை ஒரு நாள் அவர் துடைப்பார் வெளிப்படுத்த விசேஷம் இருபத்தி ஓராவது அதிகாரம் நாலாவது வசனம் அவளுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் தேவன் துடைப்பார் இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அவளுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் இனி மரணமும் இல்லை துக்கமும் இல்லை அலறுதலும் இல்லை வருத்தமும் இல்லை முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பின ஆமேன் இந்த பரலோக மேன்மையை பாக்கியங்களை நினைத்து நினைத்து இந்த உலகத்திலே வருகிற கொஞ்ச கால உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்து கொள்ள வேண்டும் அலுவயா கண்ணீரின் வழியாக நடந்து நடத்தினாலும் கவலைப்படாதீர்கள் கலங்காதீர்கள் குறுக்கு வழி தேடி வேற எங்கேயாவது விடுதலை கிடைக்குமா என்று ஓடாதீர்கள் கத்தர் உன்னோடு இருக்கிறார் கத்தர் உனக்கு சகாயம் செய்வார் கத்தர் உனக்கு வழியை திறந்து தருவார் பாதை காட்டுவார் ஆறுகள் உண்மையில் புரளுவதில்லை அக்கினியில் நடக்கும்போது போது வேகாதிருப்பாய் ஒரு நாள் கண்ணீர் விடுகிற கத்துடைய பிள்ளைகளே கண்ணீரோடு உங்களுடைய வாழ்நாட்களை கழித்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே குடும்பத்திலே பல கண்ணீர் உறவினர்களால் கண்ணீர் சூழ்நிலைகளினால் பல கண்ணீர் கண்ணீர் யாவை ஒரு நாள் கத்தர் துடைப்பார் ஹலோயா இன்னும் ஒரு காரியம் நம்மிடத்தில் குறை குற்றங்கள் பாவங்கள் தவறுகள் இருக்குமானால் அவைகளை நாம் மறைக்காதபடிக்கு இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாக கொள்ள வேண்டும் நம்முடைய குற்றங்களின் நிமித்தம் வருகிற கண்ணீர் அல்ல கர்த்தர் நிமித்தம் வருகிற கண்ணீர் பாடுகள் நிமித்தம் அவருடைய சுவிசேஷத்தை நிமித்தம் அவருடைய வசனத்தை நிமித்தம் வருகிற கண்ணீருக்கு அவர் கண்ணீரை துடைத்து நமக்கு ஆறுதல் செய்வார் முழங்கால் படியிடலாமா ஹலலூயா ஹலலூயா ஆமேன் ஆமேன் ஹலலூயா ஆமேன் தண்ணீர்களை நாம் கடக்க வேண்டும் ஆறுகளை கடந்து வர வேண்டும் அக்கிரியில் நடக்க வேண்டும் முழங்கால் படியிட முடிந்தவர்கள் யாவரும் முழங்கால் படியிட்டு நீங்கள் கடந்து வந்த பாதைகளை எல்லாம் நினைத்து பார்த்து கத்தரை நன்றியோடு துதியுங்கள் ஹலு நீங்கள் கடந்து வந்த அவரவர் கடந்து வந்த பாதை அவரவருக்கு தான் தெரியும் மற்றவர்களுக்கு அது தெரியாது உங்களுக்கு நீங்கள் அங்கலாய்ப்போடு இருந்த நேரத்தில் கத்தர் வந்து உதவினார் அல்லவா எங்கள் வேதனையோடு இருந்த நேரத்தில் கத்தர் உங்களுக்கு ஆறுதல் செய்தார் அல்லவா அதுதான் நீங்கள் நடந்து வந்த பாதை கடந்து வந்த பாதை ஆமீன் தண்ணீர்களை கடந்து வந்தீர்கள் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தீர்கள் செழிப்பான இடத்துல கத்தர் கொண்டு வந்து நம்மை நிறுத்தினார் அலலூயா அலலூயா நன்றியோடு கத்தரை துதித்து அவருடைய அன்பு அன்புக்குள்ளே நீங்கள் கூர்ந்து மகிழுங்கள் அலலூயா திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது உங்களுக்கு அந்த எவ்வளவு சோதனைகள் போராட்டங்கள் வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்கக்கூடாததான் தேவ அன்பு விளையேறப்பற்ற அன்பு பரிசுத்த அன்பு இணைபுரியாத அன்பு ஹலலூயா விளையேறப்பெற்ற அன்பு அந்த அன்பு ஈடானது இந்த பூமியிலே எதுவுமே இல்லை ஹலலூயா உங்களை உயிருக்குயிராய் நேசிக்கிறவள் இந்த பூமியிலே பதினாயிரம் பேர் இருந்தாலும் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர் பதினாயிரம் பேர்களில் சிறந்தவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ப அந்த பதினாயிரம் பேரை காட்டிலும் சிறந்தவர் தான் நம்முடைய நேசர் ஏசு அப்படி அன்பு சாதாரணமானது அல்ல பிள்ளைகளே தேவனுடைய பிள்ளைகளே ஹாலு லூயா அன்பு பெரிய அன்பு பெரிய அன்பு விளையாறப்பட்ட அன்பு ஒரு நாள் உங்கள் இருதயத்திலே அன்பு பற்றி எரிந்து கொண்டிருந்தது இன்றைக்கு தனிந்து போய்விட்டது வெள்ளங்கள் தனித்து விட்டது திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அன்பு அவிந்து போய்விட்டது அனல் மூட்டு எழுப்பி விடுவோம் அனல் மூட்டு இந்த வருஷ கடைசியிலே கத்துடைய அன்பிலே நம்முடைய உள்ளம் கொழுந்து விட்டு எரியட்டும் அனல் மூட்டு எழுப்பி விடுவோம் அனல் மூட்டு எழுப்பி விடுவோம் அனல் மூட்டு எழுப்பி விடுவோம் தேவ அன்பு நேசரின் அன்பு நேசரின் அன்பு வேற பெற்ற அன்பு ஆவியானுடைய அன்பு ஆவியானுடைய அன்பு இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது ஊற்றி இருக்கிறார் ஹாலலூயா ஹாலலூயா வெள்ளங்கள் அதை தனித்து போட முடிய முடியாது திரளான தண்ணீர்கள் அதை அவித்து போடும் போட முடியாது ஆமேன் 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 ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா உலக பாரம் உலக கவலை உலக ஆசா பாசங்கள் உலக சிற்றின்பங்கள் கிறிஸ்துவின் அன்பை விட்டு உங்களை பிரிக்கிறதோ விட்டு விடாதீர்கள் ஆமேன் உலகம் அழிந்து போய்விடும் உலகம் வேதனைக்குரியது உலகம் உலகம் இன்பகம் இன்பமெல்லாம் அழிந்து போகும் ஒன்றும் இல்லாதது கத்துரோ நித்தியமானவர் கத்துடைய அன்பு நித்தியமானது ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டியானவர் ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுகனுக்குள்ளே நடத்தி கொண்டு போவார் தேவன் தாமே உங்கள் கண்ணீர் துணைப்பா ராக தனமாலியாரோ தனமாலியாரோ பரலோகிதாவே உன்னதமான தேவனே

கண்ணீர் ஆையும் கதத்தாமே துளைத்திடுவா இழைப்பாருதல் நாடே ஏசுவின் மோட்சவிடே விடே திரை தீந்திடும் போதே பரலோகமழைத்திடுமே எந்தன் வாஞ்சை என்னை வந்தவ வந்தவசேர்த்து கொள்வார் கண்ணீர் யாவையும் மிக அன்புடனே கதத்தாமே துடைத்திடுவார் கண்ணீர் யாவையும் மிக அன்புடன் கத்தாம எங்கள அன்பின் பிதாவே நல்ல தேவனே நம்ம நன்றியோடைய ஸ்தோத்திரிக்கிறான் ஆண்டு இந்த பெண்கள் ஆராதனையை கிருபையாய் எங்களுக்கு தந்தபடி நாலுமக்கு ஸ்தோத்திரம் கத்திர எங்களை ஆசீர்வதித்த அன்புக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரை ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் பிரசனம் எங்களோடு கூட இருந்தபடி நாலுமக்கு ஸ்தோத்திரம் முழங்கால் படிக்க இருக்கிற கத்துடை பிள்ளைகள் அனைவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராகப்பா வரத்தடைப்பட்டவர்களையும் தேவரை சந்திப்பீராக அவர்களையும் அந்தந்த இடத்துல வைத்து ஆசீர்வதி ஆண்டவரே வரும் நாட்களில் எல்லாரும் வந்து இந்த பெண்கள் ஆராதனையில் கலந்து கொள்ள கிருபை தாரும் புதியவர்களை கொண்டு வரும் அநேகம் பெண்களை கொண்டு வரும் ஆண்டவரே அநேகருமை ஏற்றுக்கொள்ளட்டும் உண்மை பற்றி கொள்ளட்ட உண்மை அண்டிக் உண்மை அன்பை ருசிக்கட்டும் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் கேட்ட வார்த்தைகள் அவளுக்கு பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யும் துதி கன மகிமேலாம்கே செலுத்துகிறோம் எங்கள் கண்ணீர் யாவையும் துடைக்கிறோம் நேரம் நெருங்கி விட்டதப்பா அதற்கென்று நாங்கள் ஆயத்தமாய் காத்திருக்க எங்களுக்கு கிருபை இயேசுவின் மூலம் மூலஞ்சபங்கள் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் நாத்துமாவே கத்திரி ஸ்தோத்ரி என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கத்திரை ஸ்தோத்ரி அவசித சகல உபகாரங்களையும் மறவாதே அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இறக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினாலும் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகும் ஆமேன் அலலுயா அலலுயா ஆலுயா கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக எல்லா போராட்டங்களிலும் சோதனைகளிலும் கத்தர் கூட இருக்கிறார் என்ற தைரியத்தோடு நீங்கள் கடந்து செல்லுங்கள் கத்தருவங்களை ஆசீர்வதிப்பார் இந்த வருஷம் இறுதி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பதாக ஆமாம்